ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து முதல் போடி மேட்ச் டுமாரோ மார்னிங் 7:30 ஸ்டார்ட் பண்றாங்க. ஹாமில்டன் இந்த மேட்ச் நடைபெற உள்ளது. சற்று முன் முக்கிய பிளேயர் விலகி இருக்காரு, அந்த பிளேயர் யார் மிக விரைவாக பார்க்கலாம். ஹாமில்டன் பிச் குறித்து கேப்டன் விராட் கோலி பேசியிருக்காரு. டீம் 11 சற்று முன் செலக்ட் பண்ணிருக்காரு. பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை பேட்டிங் 60%, பவுலிங் 40% என்றும் சொல்லியிருக்காங்க. நார்மலா பிளே பண்ணாலே 300 ரன் அடிக்கலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பேட்டிங் பிச் என்றுதான் சொல்லணும். ஹாமில்டன் பிச் சர்க்கிள் மீட்டர் குறைவு என்பதால் முதல் பேட் பண்ணும் அணி டார்கெட் செட் பண்ணுவதை தெரிந்து சேஸ் பண்ணுவதே சிறந்த முடிவாக இருக்கும் என்றும் கேப்டன் கோலி சொல்லியிருக்காரு. நியூசிலாந்து டீமை பொறுத்தவரை சற்று முன் பலத்த அடி விழுந்திருக்கு. நியூசிலாந்து அணியின் பேஸ் மட்டம் முதுகெலும்பு கேன் வில்லியம்சன் அதிரடியா விலகி இருக்காரு. கேப்டனாக யங்ஸ்டர் பிளேயர் லேதம் செயல்பட உள்ளார். வில்லியம்சன் பிளே பண்ணவில்லை என்றால் நியூசிலாந்து டீம் பில்டிங் ஸ்டாங்கு, பட் பேஸ் மட்டம் பி கே என்றுதான் சொல்லணும். கண்டிப்பா இந்தியா டப்பு டிப்பு டிப்பு டப்பன் அடிச்சு பிரிச்சிருவாங்க. டாஸ் வின் பண்ணி சேசிங் பண்ணுவதே சிறந்தது என்றும் விராட் கோலி சொல்லியிருக்காரு. பட் வில்லியம்சன் இல்லாத டிக்குமுக்கு அணிக்கிட்ட இந்தியா முதல் பேட் பண்ணாலே டக்குமுக்கு பண்ணிடுவாங்க. சற்று முன் முதல் ஒடி இமேஜுக்கான டீம் 11 விராட் கோலி செலக்ட் பண்ணிருக்காரு. ரோஹித் சர்மா இன்ஜுரியா இருக்காரு, ரிட்டர்ன் பண்ணிட்டு மயங்க் அகர்வால் உள்ள வந்திருக்காரு. பட் காஜல் அகர்வால் 11ல பிளே பண்ண போறது கிடையாது. இளம் பிளேயர் பிரித்யூ சாவ் ஓபன் பண்ண போறாரு. நம்பர் 1 பிரித்யூ, நம்பர் 2 கே எல் ராகுல், நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 சிரேஸ் ஐயர், நம்பர் 5 மணிஷ் பாண்டே, நம்பர் 6 ரிஷப் பாண்ட் அல்லது கேதர் ஜாதவ் பிளே பண்ணலாம் என்றும் அப்டேட் பண்ணிருக்காங்க. நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 குல்தீப் அல்லது சகால் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு என்றும் விராட் கோலி சொல்லியிருக்காரு. நம்பர் 9 முகமது சமி, நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 சைனி. இந்த 11 பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளே பண்ண போறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த டீம் 11 ஓகேவா? வில்லியம்சன் இல்லாமல் பலம் வாய்ந்த இந்திய அணியை நியூசிலாந்து சமாளிக்க முடியுமா? டீம் 11 ஆறாவது பிளேயர் ரிஷப் பாண்ட் அல்லது உப்புக்கு செப்பு கேதர் ஜாதவ், இந்த இரண்டு பிளேயர்ல 11ல யார் பிளே பண்ணினால் இந்திய அணிக்கு பிளஸ்? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.